இந்த உதவாக்கார பைய உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிய. அதான் அங்க போட்டு வச்சது ஆற வச்சுட்டு இங்க சூட கொட்டிக்க வந்துட்டான். நீங்க கொடுத்த பழைய கஞ்சியும் வெங்காயமும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். நான் தான் இங்க கூப்பிட்டு சாப்பாடு வச்சேன். எனக்கு தெரியுமே, ஒழுங்கா இருந்த புள்ளிய கெடுத்ததே நீ தான். எனக்கு தெரியும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுறீங்க? சாப்பிட்றது கொஞ்சம் சூடா சாப்பிட்டுமே, நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா அவனுக்கு சூடா சோறு போடுறது இல்லைன்னு சொல்றியா? இப்படிதான் அவனுக்கு கரிசனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அவன் மனசுல எங்க பேர்ல ஒரு வெறுப்பை உண்டாக்கியிருக்கேன். முந்தியெல்லாம் இவன் நாங்க என்ன சொன்னான்னு கேட்பான். என்னைக்கு நீ நடு வீட்டில் அவனுக்கு சோறு போட ஆரம்பிச்சோ அண்ணிலேருந்து எங்களை மதிக்கிறத விட்டுட்டான். உனக்கு பிள்ளை இல்லைன்னா அதுக்காக ஊரா முட்டு குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்க முடியுமா? ஏண்டா அவளுக்கு தான் பிள்ளை இல்லைங்கிற ஏக்கத்தில் புத்தி மழுங்கி போச்சு. உனக்கு என்ன கேட? எழுந்துரு, எழுந்திரிச்சு வாட. சாப்பிட்ற பையனை பாதிலேயே எந்திரிக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் சாப்பிட்டு வருவான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ போட்டுடுவேன். இத்தனை நாள் அவனுக்கு வடிச்சு கொட்டினது யாரு? இனிமே வடிச்சு கொட்ட போறது யாரு? நீங்க வெறுப்புப்பட்டா கோபி இனிமே இங்கேயே இருக்கட்டும். ஓஹோ, பெரிய மாப்பிளைய கேட்ட முடியல, சின்ன மாப்பிளைய தேடி போய் கேட்ட அதுவும் முடியல, இப்ப நேரடியா என்னையே கேட்டுட்டியா? எங்கிருந்தோ வந்த அநாத பையில தத்து எடுத்துக்கிறதுக்கு இங்க சொத்து ஒண்ணு சும்மா வரல. டே கோபி, எழுந்துருடா, எழுந்து வா. கோபி, அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நீ சாப்பிட்டுட்டு போ. கோபி, பாட்டி அடிப்பாங்கன்னு பயப்படுறியாப்பா? கோபி, இந்த அம்மா சொல்றது கேட்க மாட்டியாப்பா? அம்மா பேச்சு கேட்கணும், அதனால்தான் நான் பாட்டிமா கூட போறேன். கோபி. ஆமாமா, எங்க அம்மாவோட கடைசி விருப்பம் நான் பாட்டிமா கூட இருக்கணுங்கிறது தானே. அவங்க எழுதுன லெட்டர்லயும் அப்படிதானே எழுதிருந்தாங்க. நானே எங்க அம்மா பேச்ச மீறலாமா? அதனால நான் பாட்டிமா கூட போறது தான் முறை. என்னமா அதிர்ச்சி நினைக்கிற? கேட்டீங்களா? கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீ தான் அவன் நான் அம்மான்னு கூப்பிடுறான்னு சொல்லி என்ன ஏமாத்தின. ஆனால் இன்னைக்கு அந்த சின்ன பையன்கிட்ட நீ ஏமாந்துட்ட. வாங்கிறீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வராம அங்கேயே நின்றுட்டு இருந்தா ஐஸ்கிரீம் உருகிடும்ல? ஐஸ்கிரீம் உருகிறது மட்டும் இல்ல, உங்களுக்காக காத்திருந்து என் பொண்ணு உருகிடுதான். நீங்க உருகாதீங்க, போயிட்டு வாங்க. சுபு, ஏ சுபு, ஏயா எவன் விட்டே எனக்கு வாடகை கூட்டு, இப்படி ஹோட்டல் ஹோட்டல என்ன சாப்பிட விட்டியா? சார், அதுலயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, தினமும் பொண்டாட்டி கையில சாப்பிட்டா போர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஹோட்டல்ல டிஃபரெண்ட் ஸ்டைல்ல டிஃபரெண்ட் டேஸ்ட்ல அப்படியே சாப்பிட்டா. யோ, பஸ் ஸ்டாப்பை கடைன்னு சொல்லிட்டு 20,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டியே. நீ போன அடுத்த நிமிஷமே கார்பரேஷன் லாரி வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போயிடுச்சு. அடுத்த மாதம் மாம்பழ சீசன் வருது, நான் என்னையா பண்ணிட்டோம்? அது அண்ணே,
மாங்காய்க்கே சீசன் வரும்போது மனுஷனுக்கு ஒரு சீசன் வராதா? எல்லாருக்கும் நல்ல காலம் வரும். இப்ப பாருங்க, அப்ப நான் ரொம்ப சாதாரணமான ஆளு. இப்ப அது பாருங்க. ரேஷ்மா கண்ணே, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மாப்பிள்ள யார்கிட்ட வள வளன்னு பேசிட்டு இருக்காரு, உனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரியாது டாடி. ஐயோ, மாப்பிள்ள சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ, இல்லைனா பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். அங்க தெரியுது பாத்தியா, 4 சக்கரத்துல ஒரு காரு. அந்த காரோட விலை இன்னைக்கு எல்லாம் இருந்தா 40 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த காருக்கு பக்கத்துல நிக்கிறாரு ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு விலையே கிடையாது. என்னோட வருங்கால மாமனார், அவ்வளவு பெரிய கரோர்பதி, கூட நிக்கிறது அவருடைய ஒரே பொண்ணு. அவ என் வருங்கால மனைவி. அந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட மொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதி. அப்புறம் மெட்ராஸ் சிட்டியில எல்லா தெருவிலும் உனக்கு கடை தான் ஐயா. யோ, உண்மையா கொடுத்துருவியா? உன்னை நம்பலாமா? என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? வாழ்க்கையே இப்ப நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. யோ யோ, அது என் தங்கச்சிக்கு ஆர்டர் பண்ணது. அதனால என்ன மச்சான்? என்ன மச்சான்? ஆமா மச்சான், இப்போ நான் மட்டும் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னா காஷ்மீருக்கே கூட்டு போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். பாய். ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. மாப்பிள, யார்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? அந்த பேண்ட் சட்டை போட்டுருக்கிறவரு ஐநா சபா செக்ரட்டரி. இன்னொருத்தர் நாரகான சபா செக்ரட்டரியா? அது எப்படி மாமா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஒரு காலத்துல 2 சபாக்குமே நான் தானே ஜாயின் செக்ரட்டரி. என்ன மாப்பிள்ள, இது எனக்கு வாயின் வரலையா? மாமனாருக்கு ஐஸ் வச்சு வேணும், ஊரு தப்பா பேசாது. அடிக்கவாசி பணத்தை பின்னால ஒரு பெரிய கார் ஒண்ணு நிக்குது இல்ல, அந்த காரோட விலையே 40 லட்சம் ரூபாய். அந்த காரை விட உட்கார்ந்து இருக்க ஃபிகர் சூப்பரா இருக்கு. யார் சார் அதை ஓட்டுறது? ஏய், கார் ஓட்டுறது யாருன்னு கேக்குற மாதிரி அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? பின்னிடுவோம் பின்னி, அவ என் பொண்ணு. பி கேர்ஃபுல். காரை ஓட்டுறது என் மாப்பிள்ள. அவர் யார் தெரியுமா? ராஜவம்சம். பல கோடி சொத்துக்கு ஒரே அதிபதி. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவரும் இருக்கிறாரு. அவர் மட்டும் எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டாரு. உங்க 2 பேருக்கு தர வேண்டிய கடனை செக்குக்கு பதிலாக தங்கம் தங்கமா வெட்டி தருவேன். செக் ஓணுமா தங்க ஓணுமா? அங்கே குத்துருவேன் சார். எஸ்கியூஸ் மீ. ஹலோ, பில் கேட்ஸா? எதுங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்றேன், வந்துடுறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற ஜாமெட்ரி பாக்ஸை செல்லுலர் ஃபோன் நம்புறானுங்க. ஜாமெட்ரி பாக்ஸை கையில் எடுத்து அலையிறதுலேயும் ஒரு சௌரியா இருக்குது. மா வாயா கம்ரோ, என்ன வட்டி பணம் கட்டலான்னு வந்தியா? இல்லைம்மா, மொத்த பணம் 30,000 கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. வர என்னம்மா? ஏகாம்பரத்துடைய பத்திரம் கொண்டு வாமா. சரிம்மா. ஓகே. அம்மா, வட்டி பணம் எல்லாம் ஒழுங்கா கட்டுற இல்ல? அதான் மாசம் மாசம் எடுத்துட்டு வந்து கட்டிடணுமா? சரி. இந்தாங்கம்மா. இது யார் பத்திரம்? கந்தசாமி பத்திரம்மா. இது இதெல்லாம் ஏன் கொண்டு வந்த? இதுல ஏகாம்பரத்தோட பத்திரம் எதுன்னு பார்த்து எடுத்துக்கொடு. இதாம்மா. இதா நான் பார்ப்பா. ஆமாம்மா. அப்ப நான் வரமா? வா. இது கந்தசாமி பாத்திரமாச்சே, அவனுக்கு இந்த மாசம் பௌர்ணமி வரைக்கும் தானே கெடு கொடுத்துருக்கோம். அம்மா அம்மா,
என்னம்மா இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? பத்திரத்தை கொடுமா, நான் வேலை வெட்டிய பாக்கணும். நாளைக்கு தான் நம்ம பௌர்ணமி. ஆமாம்மா. நீ திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொன்ன, நீயும் மாப்பிள்ளையும் நாளைக்கு திருவண்ணாமலை போயிட்டு வாங்கம்மா. இப்படி திடீர்னு சொன்னா எப்படிமா வேலை வெட்டிலாம் விட்டுட்டு? பாரு, இங்க வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீயும் மாப்பிள்ளையும் பலராமனும் போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா, அவர் வரட்டும், நாங்க கிளம்புறோம். இது பாருமா, கோயில ராத்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாளைக்கு போய் நீ கோயில ராத்தாங்கிட்டு மறுநாள் வந்தா போதும். சரிம்மா, பத்திரத்தை கூட நான் வேலை வெட்டி பாக்கணும். என்னம்மா வர, இந்த பணத்தை பத்திரமா எடுத்து போய். சரிம்மா. ஐயா, நாங்கள் எத்தனையோ டாக்டர்ஸை போய் பார்த்துருக்கோம். அவங்க எல்லாரும் எங்களை செக்அப் பண்ணி எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கடவுளுடைய சித்தம். ஒரு ஆத்மா ஜனிக்கிறது ஈஸ்வரனுடைய அருள் இல்லாமல் நடக்காதப்பா. கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வத்துக்காக இயங்குவாங்க. ஆனால் குடிசையில் இருக்கிறவங்களுக்கு போது போதுங்கிற அளவுக்கு குழந்தைகள் இருக்கும். சித்தன் போக்கு சிவன் போக்கு, அவன் வாயில் வருவதெல்லாம் அருள் வாக்கு. சித்த வைத்தியத்தில் எங்களுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா? தர்றேன். சித்த வைத்திய மருந்தை விட ஈசன் பகுத்தி நியதிப்படி வாழ்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. கணவன் மனைவியார் நடந்துக்கிட்டால் மட்டும் குழந்தை பிறந்துடாது. ஐம்புலன்களையும் உள்ளடக்கிய இந்த உடம்புக்குள்ளே பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. இடது நாடி ஓடும்போது உறவு வச்சுக்கிட்டா விரும்புகிற மாதிரி குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லை, சந்திரக்கலையில் சாதி கழித்த பெண்களுக்கு நிச்சயமாக குழந்தை வர உண்டு. சில பேர் அதை ஒழுங்காக பார்க்குறதில்ல. போகர் சித்தர் கண்டுபிடிச்சு சொன்ன மூலிகை மருந்துகளை நான் உங்களுக்கு தர்றேன். தொடர்ந்து சாப்பிடுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கும். அப்படிங்களா? ஏங்க, சித்த வைத்தியத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குங்களா? இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமாங்கிறத கூட நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சூரிய கலர் நடக்கும்போது நம் சுவாசம் பிணறு வழியா போகிறது. சந்திர கலர் நடக்கும்போது 312 பாகம் ஆகிய மூளைக்கு போகிறது. சூரிய கலையில் உறவு வச்சுக்கிட்டா ஆம்பளை பிள்ளையும், சந்திர கலையில் உறவு வச்சுக்கிட்டா பொம்பளை பிள்ளையும் பிறக்கும். நான் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறபடி நடந்துக்குங்க, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ ஒரு மருந்து தர்றேன், தினமும் காலையிலையும் ராத்திரிலையும் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்க. ஈசனோட அருளால் ஒரு மண்டலத்துக்குள்ள கரு உருவாயிடும். ரொம்ப நன்றிங்கய்யா. அப்புறம் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை நல்லா வளர்றதுக்கு ஒரு பஸ்மம் ஒன்று தயார் பண்ணி தர்றேன். ஆண்டவர் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரிங்கய்யா. ஐயோ யசோதா, உனக்கு வீண் சிரமம். பாவம், எனக்காக சமைச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுங்க கிரிவலம் போனோம்னு திருவண்ணாமலை போயிடுச்சுங்க. இது பாருமா, ராத்திரி கூட இதே மாதிரி சமைச்சு கொண்டு வந்துரு. என்ன டிஃபன்? போறும் போறும் போறும். வணக்கம்மா. வணக்கம் கண்சாமி, உட்காரு உட்காரு. என்ன விஷயம்? உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி போலான்னு வந்தம்மா. அதுக்கு என்ன இப்ப அவசரம்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? இன்னைக்குள்ள நீங்க பணம் கொடுக்கலன்னா நிலம் உங்களுக்கே சொந்தமாயிடும் சொன்னீங்க இல்லையா? நான் பொண்டாட்டி தாலி முதல் கொண்டு அடமானம் வச்சு இந்த பணத்தை கொண்டாந்தம்மா. அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. யசோதா கண்சாமி, பணத்தை உள்ளவே. அம்மா, இந்த பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள போதும்னு போயிடுச்சுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எதுக்கு கந்தசாமி அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்க்கணும்? பேசாம இன்னும் கொஞ்சம் பணத்தை எங்கிட்டயே வாங்கிட்டு அந்த நிலத்தை எனக்கே வித்துடலாம் இல்லையா? மா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கம்மா, அது எங்கள் பரம்பரை சொத்துமா. நான் வணங்குற தெய்வமே அந்த பூமி தான்மா. இந்தாங்கம்மா, இதில் 2 லட்சம் ரூபா பணம் இருக்கு. அந்த தண்ணி அங்கே வைமா. கந்தசாமிக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மோர் கொண்டு வா. அம்மா, அந்த பத்திரம் ஏமா நிற்கிற, போய் மோர் கொண்டு வா. பத்திரத்தை இப்போ கொடுக்க முடியாது. ஏமா இப்படி சொல்கிறீங்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் கோயிலுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. பீரா சாவியரா எங்கிட்ட இல்லை. அதான்மா, இன்னைக்கு நல்ல நாள்னு பார்த்தேன். ஏன், பணம் வாங்கும் போது மட்டும் நல்ல நாள் கெட்ட நாள்ன்னு பார்த்தா வாங்குறீங்க? அவசரத்தை பொறுத்து வாங்குறீங்கல்ல. போய் நாளைக்கு வந்து வாங்கிக்க. சரிம்மா,
நாளை காலைல வந்து வாங்கிக்கிறேன். அவர் எங்கம்மா? யாரு? மோர் கொண்டர் சொன்னீங்க? கந்தசாமியா? ஆமா, அவன் போயிட்டான். உப்பு போட்டிருக்கியா? போட்டிருக்கு. உங்களுக்கு கொடு. ஓரிடம் தனிலே நிலையில்லா உலகினிலே உருண்டோடிடும் பணம் காசுலாம் மாயமான பொருளே. ஓரிடம் தனிலே. சார், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே சார். நான் டெல்லி பாராளுமன்றத்தில் பேசும்போது கேட்டிருக்க போறேன். இப்ப பாருன்னு கேட்டிருக்கிறேன் சார். நீங்க லாக்கப்ல இருந்தாலும் வெளியில பெரிய ஆள்னு எனக்கு தெரியும் சார். கலைத்துறையில வரணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் சார். சினிமாவில் நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் சார். சாகர வரைக்கும் கலைத்தாய்க்கு சேவை செய்யணுங்கிறது தான் சார் என் ஆசை. நீ சாகர வரைக்குமா கலைத்தாய் சாகர வரைக்குமா சார்? சரி சரி, என்னுடைய கலை உலக வாழ்க்கை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். நானும் பாக்கியராஜும் ஒன்னா மெட்ராஸுக்கு வந்தோம். ஒரே பஸ்லையா சார்? எனக்கெல்லாம் பண்ணாது, எனக்கு பிடிக்காது. பாக்கியராஜுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ முதல்ல காட்டதே நான் தான். அதுக்கப்புறம் முந்தானே முடிச்சுன்னு ஒரு படம் எடுத்து அவர் பெரிய லெவலில் வந்துட்டாரு சார். என்னையும் அவர் மாதிரி பெரிய ஆளாங்க சார். ஆகிடுறேன். ஆ, அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது செய்யணுமே. பொருளாக எதுவும் என்னால் வாங்கி தர முடியாது சார். ஏன்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த மாதம் சம்பள பணம் 5000 ரூபா இந்த கவரில் இருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்கு. அரசாங்கத்தில் இவ்வளோதான் சார் கொடுக்குறாங்க. உனக்காக அரசாங்கத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. காக்கி சட்டை போட்ட மச்சான், கவர் கொடுத்து கண்ணை வச்சான். ரொம்ப அட்வான்ஸ் வாங்கிருக்க போல இருக்கு. காசபல் இந்த உள்ளத்தில் நீ 3 மாசம் உள்ள தான் சரியா வருவேன். கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளுற? நான் யாரும் தெரியாதுல்ல, வெளியே வந்து பாத்துக்கிறேன். வெளியே வந்து உங்களுக்கு எல்லாம் உதவியா இருப்பான்னு சொன்ன. நமக்கு முன்னாடியே ரிசர்வேஷனா சார்? பேரு ஸ்ரீமான் 420. அது ராஜ்கபூர் நடிச்ச படமாச்சே. உங்க பேர் என்ன சார்? சரி, இஷ்டம் இல்லனா சொல்ல வேண்டாம். எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி, எவ்வளவு கோடி, எங்க எங்க என்னென்ன வச்சிருக்கீங்க? மாவளே. ஐயோ மாமா, நீங்க எப்படி இங்க? கையெழுத்து பயிற்சி பண்ண கொண்டாந்து உள்ள போட்டானுங்க. ஐயோ, கையெழுத்து பயிற்சி பண்றது நல்ல விஷயமாச்சே. செக் புக்ல அடுத்தவன் கையெழுத்த போட பயிற்சி பண்ண மாப்பிள்ள. நீங்க எப்படிங்க? தெரியாம வீட்டை வாடகை கூட்டம் உள்ள வச்சிட்டாங்க. தெரிஞ்சு கூட வீட்டை வாடகை கூடலாம்லாம், அது தப்புன்னு சொல்லவே இல்லையே. லா, அதை தப்புன்னு சொல்லல. அடுத்தவனுக்கு தெரியாம அவன் வீட்டையே வாடகை கூடுறது தப்புன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீங்க என்னோட பெட்டரு, அதனால உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மாப்பிள்ள. நிஜத்துல என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்த காரு கூட ஓசி கார் தான். ஏசி கார்னு சொன்னீங்களே. அபுதாபியில் என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், வரத்துக்கு 6 மாசம் ஆகும். அவனுடைய கார் தான். வர வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில போனா மெயின்டைன் பண்ணலாம். அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என் பொண்ணு வருவா, வக்கீல் அயிஸ்ட் வருவா, ஜாமீன்ல என்ன எடுக்க போறா? ஐயோ, எனக்கு பொண்ணே இல்லையே. எனக்கு பொண்ணுனா உங்களுக்கும் பொண்ணு தானே. ஐயோ, இல்ல, எல்லாருக்கண்ணுக்கும் உங்க பொண்ணு தானேன்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க. நேரம் உங்க கிராமத்துக்கு போறோம். அங்க போய் என் கிரிமினல் பிரெயினை பேஸ்ட், உங்க ஊருக்கு என் சிவில் பிரெயினே போதும். அதை நல்லா தீட்டுறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். சூப்பர் மாம. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். என் பேர் ரேஷ்மா. எங்க அப்பா ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்க அப்பா பேரு? கனகரத்னம். ஜாமீனுக்கான கோர்ட் ஆர்டர் சார். ரேஷ்மா. அம்மா ரேஷ்மா. அப்பா, நான் மட்டும் இல்ல, கூட இன்னொரு டிக்கெட்டா இருக்கு, பாத்துக்கோ. யாருப்பா? நீங்களுமா?